உச்சநீதிமன்றத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது தலைமை நீதிபதியாக உதய் உமேஷ் லலித் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ள என் வி ரமணா வரும் இருபத்தாறாம் தேதியுடன் ஓய்வு பெறுகிறார் இந்நிலையில் புதிய தலைமை நீதிபதியாக உதய் உமேஷ் லலித் பெயரை என் வி ரமணா பரிந்துரைத்தார் அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது தலைமை நீதிபதியாக உதய் உமேஷ் லலித்தை சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் நியமித்துள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ள யூ லலித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு வரை பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார் தொடர்ந்து இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞராக நியமிக்கப்பட்ட அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றார் தற்போது புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள யூ யூ லலித் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தலைமை நீதிபதியாக பதவியேற்க உள்ளார் தொடர்ந்து வரும் நவம்பர் எட்டாம் தேதியன்று தனது அறுபத்து ஐந்தாவது வயதில் அவர் ஓய்வு பெறவும் உள்ளார்